பிரபல திரைப்பட நடிகை மைனா நந்தினி அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் குக்வித் கோமாலியில் என்ன நடந்துச்சு அப்படின்னும் அக்கா அவர்களை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோமாலி சீசன் ஃபைவ்ல எல்லாருமே எதிர்பார்த்தது நடந்துச்சோ இல்லையோ யாரும் எதிர்பார்க்காதது நடந்துச்சு என்ன அப்படின்னா கலகரப்பா போய்கிட்டு இருக்க சேனலில் கலவரம் உண்டாகி இருந்துச்சு அதுவும் சேனலோட முக்கியமான ஆங்கர்ஸான பிரியங்கா மற்றும் மணிமேகலை இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கிளாஷ் வந்துருந்துச்சு டீம் ஏ டீம் பின்னு பிரிஞ்சு ஒருத்தர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் மணிமேகலை ஆளாக இருக்காங்க அந்த சோசியல் மீடியாலதான் சொல்லவே வேணாம் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பிரியங்காக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஒரு சில செலிபிரிட்டிஸ் சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அந்த வகையில் மைன நந்தினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு எல்லா செலிபிரிட்டிகிட்டையும் போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அந்த என்ட்டையுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் ஒருவேளை அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறது என்னால் ஷோராக சொல்ல முடியும் ஆனால் நான் அந்த ஷோலே கிடையாது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படி இருக்கையில் யார் சரி யார் தப்புன்னு சொல்கிறது சரி கிடையாது அதனால் இது அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராப்ளம் அவங்க பார்த்துக்குவாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே மோஸ்ட் சீனியர் பர்சன் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் அதிக அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்களுக்கு எது எப்படி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சிருக்கலாம் சோசியல் மீடியா பக்கம் வராம இருந்திருக்கலாம் அந்த ஒரு தப்பை மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கறே தோணுது எனக்கு பிரியங்காக்காவையும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதே போல் மனிமைகளை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் ரெண்டு பேருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரை என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அவங்க ரெண்டு பேருமே பேசி சமாதானப்படுத்திட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பொதுமக்கள் கிட்டே நான் சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான் இது வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் இதை நம்ம உள்ளே போய் வந்து யார் சரி யார் தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ரெண்டு பேர்த்தோட பர்சனல் ப்ராப்ளம் அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க இதுக்குள்ளே நம்ம இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கே தான் நல்லது அதே மாதிரி அவங்களால உங்களுக்கு ஏதாவது டாமினேட் ஆகிச்சா அப்படின்னு கேட்குறீங்க அதனால தான் நான் விஜய் டிவி விட்டு வெளியே வரல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு முயற்சி எடுத்திருக்கேன் வந்திருக்கேன் அதனால தான் வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பிரியங்கா மற்றும் மணிமேகலை குறித்து மைனா நந்தினி பேசியிருந்தது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க பிரபல திரைப்பட இயக்குனரான அட்லி அவர்களுக்கு இன்னைக்கு முப்பத்தி எட்டாவது பிறந்த நாள் இந்த ஒரு பிறந்தநாள அவரோட மனைவி மற்றும் குடும்பத்தோட சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா கொண்டாடி இருந்தார் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க தமிழ் சினிமால ராஜா ராணி அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாகி இருந்தார் அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி விஜய் சாரை வச்சு தெரிய படம் ஹிட் கொடுத்திருந்தாரு அடுத்து மெர்சல் ஹிட் கொடுத்திருந்தாரு தொடர்ந்து மிகளுமே வந்து சூப்பராகவே போயிருந்துச்சு அண்ட் இந்த நாலு படங்களை தொடர்ந்து அடுத்து டேரெக்டாக அவர் அஞ்சாவது படமாக ஷாருக்கானை வச்சு ஜவான் பண்ணியிருந்தாரு அதுவுமே ஆயிரம் கோடி கலெக்ஷன் அடுத்து கமலஹாசன் சார் அப்படின்னா ரஜினி சார் இவங்க கூட சல்மான் கான் சேர்ந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது தலைமை எங்கேயோ போயிட்டாயா அப்படிங்கிற மாதிரி தெரியுது அண்ட் அவரோட சொத்து மதிப்புமே கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே எகிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவரோட சம்பளமே நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் கூட வருது எது எப்படியோ நம்ம தமிழ் பையன் ஒருத்தர் எந்த அளவுக்கு கலக்குறாருன்னா சந்தோஷம் தான் அட்லியோட படங்கள்லயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க